ஆளுங்கட்சியின் விசேட விசேர நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இன்று காலை நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன இதேவேளை நாடாளுமன்றம் ஒன்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டாபய ராஜபக்சவிற்கு நடந்தது போல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நடப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அவரை பாதுகாப்போம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானே தெரிவித்தார் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி தீர்மானித்துள்ளது அடுத்து வரும் மாதங்களில் பொருட்களின் விலைகள் குறையும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் எதிரணிகள் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு விடியத்தை தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம் அதாவது கோட்டாபய ராஜபக்சவிற்கு நடந்தது போல அவருக்கு செய்தது போல ரணில் விக்ரமசிங்க மாட்டோம் எனவும் இரண்டாயிரத்தி நடைபெற்ற உயிர்த்தாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான பள்ளியை ராஜபக்சர்கள் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பு முயற்சிக்கின்றது எனவே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை விரைவுபடுத்தி உண்மையை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் ராஜபக்சர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் லாபம் அடைவதை ஒரு தரப்பினர் பிரதான அரசியல் கொள்கையாக கொண்டுள்ளனர் ஆண்டு காலப்பகுதியிலும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் எனினும் அவை எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் ராஜபக்சர்கள் நாட்டை அழித்து ஆட்சிக்கு வரவில்லை மாறாக நாட்டை பாதுகாக்கவே வந்தனர் பொதுஜன தலைமையிலான அரசு எடுத்த ஒரு சில தீர்மானங்களால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் பொருளாதார பாதிப்பை அரசுக்குள் இருந்தவர்கள் அரசியல் நெருக்கடி ஜனநாயக போராட்டம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட பயங்கரவாத அளிப்பதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினார் அரசியல் ரீதியில் நாங்கள் எடுத்த தீர்மானம் சுரந்தது என்பதை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள் வெகு விரைவில் புதிய அணியாக ஆட்சியை பொறுப்பேற்போம் ஆகவே தேர்தலை விரைவில் நடத்துமாறு அரசிடம் வலியுறுத்துகின்றோம் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இராணுவத்தினரை சரியான அளவில் பேடுதல் மற்றும் சில கிராம பகுதிகளிலிருந்து ராணுவ தளங்களை அகற்றுவது தேசிய பாதுகாப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் புனித இடங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குடரத்தின இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணுவத்தை சரியான அளவில் பேணுதல் என்பதன் அர்த்தம் இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விளக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான அளவில் பேணுதல் என்றால் என்ன என்பதை விளக்கவில்லை ராஜாங்க அமைச்சர் பிரமித தினகோ நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸப் பெர்னாண்டோ சந்திம வீரகோடி ஜூகே சுமித் உடும்புர கலாநிதி மேஜர் பிரதீப் உந்துகொட மேஜர் சுதர்சன தபீடிய நிமல் ஆகியோர் பாதுகாப்பு தொடர்பான துரைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பதவியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சரத் வீரசேகர நிமல் பிய மற்றும் பாதுகாப்பு மற்றும் வழிவகார அமைச்சர்களின் செயலாளர்கள் அந்தந்த அமைச்சர்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்திய குழு தீவிரவாதத்தை தோற்கடிக்க பாடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக நாடாளுமன்ற சட்டவாக்க சேவைகள் திணைக்கள பணிப்பாளரும் தொடர்பாடல் திணைக்கள பதில் பணிப்பாளருமான எச் இ ஜஹந்த சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையில் இராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச பயணத்தடையானது இராணுவத்தினரின் மன உறுதியை பாதிக்கும் என்பதால் அதுக்கு எதிராக நிற்க வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை இனப்படுகொலை செய்துள்ளதாக கனேடிய நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக எவ்வாறு தீர்ப்பை தெரிவிப்பது என்பதை தெரிவிக்குமாறு வெளிவிவகார விவகார அமைச்சிடம் குழு கோரியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இரண்டு வகையான மருந்து பொருட்களின் தரம் தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு சுகாதார தீர்மானித்துள்ளது இந்திய கடனுதவியின் கீழ் நாட்டுக்கு பெற்றுக்கொடுக்கப்பட்ட குறித்த மருந்துகளை உட்கொண்டதன் பின்னர் நோயாளர்கள் உயிரிழந்துள்ளமை மற்றும் பக்கவிளைவுகள் தொடர்பில் ஆராய்ந்து இந்த தீர்மானத்தை எடுக்கவுள்ளதாக சுகாதார அமச்சின் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்த தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய அபாயகர அவதடங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இந்த மருந்து பொருட்கள் நாட்டில் பயன்படுத்துவதாக ஆராய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த மருந்து பொருட்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட வீட்டை நிறுவனங்களும் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான நடைமுறை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஆளுங்கட்சியின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய பணிபுரியொன்றை விடுத்துள்ளார் எதிர்வர முப்பதாம் தேதி கொழும்பில் ஆளுங்கட்சியின் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் முக்கிய இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் குறித்த வார இறுதியில் வெளிநாடு செல்ல வேண்டாம் எனவும் ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளார் சில விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பிலேயே தங்கியிருக்குமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரான்ஸ் பின்னர் அமைச்சரவை ஆறு புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள தயாராகி வருவதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது நடத்திய போதே இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர்களான ஜான்சன்டோ ரோஹிதா அபே குணவர்த்தன மஹிந்தானந்தா அலுகமகே சந்திரசேன சிபி ரத் மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரும் பெயர்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் மக்களுக்கு சேவை செய்வதற்கு அமைச்சர் தேவையற்றவர் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணத்துக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக அமைச்சு பதவிகளை வழங்குவது பொருத்தமற்றது என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகரான பெசில் ராஜபக்சே மேற்கொண்ட முயற்சியின் பயனாக இவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்திருந்தது ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல்கள் பல முனைகளில் மிக கொடுமையாக நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன ஆரம்பகட்ட நடவடிக்கைகளின் போது கடுமையான இழப்புகள் உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் அதே நேரம் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த உக்ரைனின் சில கிராமங்களை உக்ரைன் படைகள் விடுவித்ததாகவும் அறிய முடிகிறது மிகப்பெரிய உலக வல்லரசான ரஷ்யாவுடன் உக்ரைன் போன்ற சிறிய தேசம் போராடுகின்ற போது இழப்புகள் ஏற்படுவது என்பது தவிக்க முடியாத ஒன்று அதுவும் முன்னேறி தாக்க உக்ரைன் படை தளம் நிலை எடுக்க காத்திருக்கும் படிகளால் இழப்புக்களை ஏற்படுத்துவது என்பது சாதாரணமாக ஒன்று அடுத்து வருகின்ற நாட்களில் களமுனைகளில் ஏற்படுகின்ற இல்லாட்டி வருகின்ற மாற்றங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கும் என கூறுகின்றார் போரியல் நோர்கர்கள் மாறாக ரஷ்யா விடயத்தில் சீனாவின் நிலைப்பாடு பற்றியும் ரஷ்யாவுக்கு ஆபத் பாண்டவர்களாக இருந்த மிக முக்கிய நாடான சீனா தற்போது ரஷ்யாவை மையப்படுத்தி தன்னுடைய காய் நகர்த்தல்களை நகர்த்த தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது